சாகிறதுக்கு மாதிரி உயிரோடு இருக்கும்போதே தனது கல்லறையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் மக்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது ஏதோ அரண்மனையோ மாளிகையோ இல்லை, மயானம், கிரேவியார்ட், கல்லறைகள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தில் போட்டி போட்டு கல்லறைகள் கட்டியிருக்க குத்துப் ஷாஹி கிங்ஸ் யாரு? இந்த ஆர்கிடெக்சர் மார்வல் பின்னாடி உள்ள கதைகள் தான் என்ன? எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் கீதா. என் பேர் கீதாஞ்சலி, நான் ட்ராவல் அண்ட் டூரிசம்ஸில் வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னோட கோல்கொண்டா ஃபோர் வீடியோ பார்த்துருப்பீங்க. கோல்கொண்டா ஆட்சி செஞ்ச குத்துப் ஷாஹி டைனாசிட்டி அரசர்களோட கல்லறைகள் தான் இந்த காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு அரசரும் தான் இறந்ததுக்கப்புறம் எப்படி அடக்கம் செய்யப்படணும்னு உயிரோடு இருக்கும்போதே தனக்கான கல்லறைகளை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹைதராபாத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானுமெண்ட்ஸ் இந்த குத்துப் ஷாஹி டூம்ஸ். மொத்தமாக இந்த காம்ப்ளெக்ஸில் 43 டூம்ஸ், கல்லறைகள், 23 மாஸ்க், மசூதி அண்ட் 5 கிணறு இருக்குது. இங்கே மெயினான சில கல்லறைகளை இப்போ பார்க்க போகிறோம். அழகு, பிரம்மாண்டம், சின்னதாக பயம், நிறைய நிறைய வேடிக்கை நிறைஞ்ச இடம் இது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்க இடம் பேர் ஹமாம். இதை சிலர் டெட் பாடிஸை வாஷ் பண்ணுற மாச்சுவரி பாத்னு சொல்கிறாங்க. சிலர்ஸ் வந்து போகிற டிராவலர்ஸ் குளிக்க யூஸ் பண்ணுற டர்க்கிஷ் பாத் ஏரியான்னு சொல்கிறாங்க. இதோட பர்பஸ் எதுவாக இருந்தாலும் இதுக்கான தண்ணி, வாட்டர் சப்ளை பக்கத்தில் இருக்க கிணறுலேருந்து புலி சிஸ்டம் மூலமாக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குத்துப் ஷாஹி டைனாசிட்டியோட ஃபவுண்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் கிங் சுல்தான் குலி குத்துப் ஷாவோட கல்லறை. இங்கே இருக்கிறதுலே கம்பேரிட்டிவ்லி சிம்பிளான கல்லறை இதுதான். 1452 இரான்லேருந்து அரேபியன் குதிரை வியாபாரத்துக்காக தெலங்கானா வந்தவர் இங்கே அரசராகி குத்துப் ஷாஹி டைனாசிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இவருக்கு 90 இயர்ஸ் ஆகிறப்போ இவரோட பையன் ஜம்ஷத் குலி குத்துப் ஷா இவரை கொண்டுட்டு அரசராயறாரு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது குத்துப் ஷாஹி கிங் ஜம்ஷத் குலி குத்துப் ஷாவோட டூம்ல இருக்கோம். நீங்களே பார்க்கலாம், ரெண்டு ஸ்டோரி இருக்கு. இங்க இருக்கு 7 டூம்லயே 2 ஸ்டோரி இருக்கு. ஒரே ஸ்ட்ரக்சர் இதுதான். ஜம்ஷத் அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாம தன் அண்ணனோட கண்ணை குத்தி பிளைண்ட் ஆக்கி அரசராயிடுறாரு. இவ்வளோ கொடுமைலாம் பண்ணனாலேயோ என்னமோ 50 வயசுலயே கேன்சர் வந்து செத்து போயிட்டாரு ஜம்ஷத் குலி குத்துப் ஷா. தேர்ட் கிங் இப்ராஹிமோட டூமுக்கு வந்திருக்கோம். இவருக்கு என்ன நம்ம நோட் வர்த்தின்னு பார்த்தோம்னா, கோல்கொண்டா ஃபோர்ட் இவரோட காலத்தில் தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஹுசைன் சாகர் லேக்குக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெயின் தேங்க்ஸ் இவருக்கு தான். அந்த காலத்திலே ஹைதராபாத், செகந்தராபாத் ரெண்டுக்கும் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளையாக இருந்திருக்கு. இப்போயும் ஹுசைன் சாகர் லேக் ஒரு பாப்புலர் பிக்னிக் ஸ்பாட். ஃபோர்த் கிங், ஃபவுண்டர் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் த கிராண்டஸ்ட் கல்லறையோட சொந்தக்காரர் சுல்தான் முகமது குலி குத்துப் ஷா. இந்த நகரத்தை பாகிய நகர்னு அவர் ஹிந்து மனைவி பாகுமதி நினைவா வச்சாரு. சார்மினார் கட்டினதும் இவர் தான். இவருக்கு மகன் யாரும் பிறக்கல, ஒரே பொண்ணு தான் ஹயாத் பக்ஷி பேகம், த மோஸ்ட் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் உமன் இன் த கிங்டம். அவங்க டூம்ப கடைசியா பார்ப்போம். நாலாவது அரசரோட டாட்டரை கல்யாணம் பண்ணிட்டு 5வது கிங் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டபிள் மாஸ்க் இன் சவுத் இந்தியா, மெக்கா மஸ்ஜித் கட்டினது இவர் தான். இந்த குத்துப் ஷாஹி டைனாசிட்டியோட வரலாறை டாக்குமெண்ட் பண்ண பெருமையும் இவரை தான் சேரும். வயசுலயே ஆட்சிக்கு வந்த 6வது கிங்கோட கல்லறை என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இவரு காலத்துல தான் இந்த டைனாசிட்டி முடிவுக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கு. குத்துப் ஷாஹி டூம் சுத்தி பார்க்க அப்ராக்சிமேட்லி ஒரு 1 to 2 hours மினிமம் கண்டிப்பா வேணும். அந்த பெஸ்ட் டைம் டு விசிட் கண்டிப்பா ஈவினிங் தான். 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஸோ கொஞ்சம் ஏர்லியா வரணும்.
ஒரு 106 ஏக்கர்ல அங்க இங்கன்னு செதறி கிடைக்கும் டூம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். பட் டெஃபினெட்லி வர்த் விசிட்டிங் தான். மிடிவல் ஏராக்கு ஒரு டைம் டிராவல் பண்ற ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் இங்கே கிடைக்கும். ஒவ்வொரு டூமும் வித்தியாசமா இருக்கும். எனக்கு நீ சலச்சவன் இல்லைங்கிற மாதிரி அடுத்து வர கிங்ஸ் அவங்க டூம்ஸை இன்னும் இன்னும் கிராண்டா கட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் ராயல் ஃபேமிலி அரச குடும்பத்தினரோட கல்லறையை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரெண்டு டாக்டர்ஸ் அண்ட் ஒரு ஆர்மி கமாண்டரோட கல்லறை. இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸில் கோர்டிசன்ஸ்க்கு இருக்க ரெண்டே கல்லறைகள் இது தான், தாராமதி பிரேமாமதின்னு. பக்ஷி பேகம் இவங்க 4th கிங்கோட பொண்ணு, 5th கிங்கோட வைஃப், 6th கிங்கோட அம்மா. ஆல்மோஸ்ட் 60 வருஷம் இந்த ஹோல் கவர்மெண்ட் ரூலிங்ல இவங்களோட தாக்கம் இருந்திருக்கு. சோ இவங்களோட டூம் நம்மளால உள்ள போக முடியல, டோர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க இருந்தே பாக்க ஸோ குத்துப்ஷாஹி டூம்ஸோட டூர் நம்ம முடிஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த குத்துப்ஷாஹி டூம் விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அண்ட் ஃபார் மோர் ஆஃப் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.